எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். ஆனால் அந்த திருப்பம் முடக்கமாக அமையக்கூடாது. எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துருச்சு, அதுதான் என்னோட டர்னிங் மூமெண்ட். என்ன மச்சி, நீ டியூட்டிக்கு போலையா? இல்லை மச்சான், ரெண்டு வாரத்துக்கு முன்னால் என்னச்சுன்னா, அது எனக்கு ஒரு கிரகம் பிடிச்சனாலன்னு தான் சொல்லணும். A square plus A is equal to A. டப்பாவி கேஸ் ஃபைல பார்க்க சொன்னா கேஸையே பார்த்துட்டு இருக்கான். டேய் தம்பி. யோ போயா. தம்பி கொஞ்சம் மேலே பார்த்து சொல்லுப்பா. ஐயையோ என்ன செஞ்சிடுவானே. நான் 1 ரூபாய் கூட்டி இந்த பொசிஷன் வந்தோண்டா. நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏன் சீத்து கேக்குதா? போடா அந்த பக்கம் போ. போய் பேஷண்ட் யாராச்சும் வந்திருப்பாங்க, போய் கூட்டுமா. ஓடு. பேஷண்ட் யாரா இருந்தா வாங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை? 1 வாரமா ஜுரமா இருக்கு சார். எதனால ஜுரம் வந்துச்சு? அதை தெரிஞ்சுக்கலாம் தான் சார் உங்கள்கிட்ட வந்தேன். யோ போயாவில்ல. ஜென்ரல் மெடிசன் போறவங்களாம் இங்க வரோம். இதுதாங்க என்னோட மைனஸ், எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறது. தினமும் இதில் இருக்கிற மாத்திரை சாப்பிட்றீங்களா? என்ன மாத்திரை தான் சாப்பிட்றேன். யோ சம்மந்தமே இல்லாமல் டேப்லெட் சாப்பிட்ற அறிவில்ல. நான் எழுதுகிற டேப்லெட் சாப்பிடியா? டேய் எழுதுரா. என்ன சார்? யூரிமேக்ஸ் 4 mg எழுதுரா. டேய் 0.4 mg. நோன் கேஸ் ஆஃப் பிபிஹெச் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் ரெக்வயர்ட். மாற்றி சாப்பிட்றாரு படிக்காதவன். பேஷண்ட் நேம் சார்? மண்ணாங்கட்டி. பேஷண்ட் பேர் தானே கேட்டோம், அதுக்கு எதுக்கு திட்டுறான் லூசு பையன். டேய் இன்னும் எழுதலையா நீ? இங்கத்தா. ரொம்ப நன்றி ஐயா. பேஷண்ட் பேர் எழுத தெரியல, போடவில்ல. இவெல்லாம் ஒரு டாக்டரா து. என்ன டாக்டர், டைம் தப்பா ஓடுது. என்னது டைம் தப்பா ஓடுதா? டேய் 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 என்னடா பண்ற, என்னடா பண்ற? உட்கார் வா, உட்கார் உட்கார். சாரி டாக்டர், கொஞ்சம். என்ன பிரச்சனை? தாங்க. ஓகே தேங்க்ஸ் டாக்டர். வா வா போலாம் வா. சரி டாக்டர். டோட்டல் சைக்கோயிசம். என்னையா? ஐயா வைத்தியம் பார்க்கணுமா? ஒரு டெஸ்ட் பண்ணோம், அங்கே போயிட்டு படுங்க போங்க. டோரை க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வயசு 70 ஆகுது, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. இன்ஜினியர்னா வீடு கட்ட பிளான் கொடுக்கணும், எலக்ட்ரீஷியனா வீட்டுக்கே கரண்ட் கொடுக்கணும், டீச்சர்னா பாடம் எடுக்கணும், டைரக்டர்னா பாடம் எடுக்கணும், டாக்டர்னா வைத்தியம் பார்க்கல வயசை பார்க்கக்கூடாது. ஐயா ஐயா வாங்க, கோவப்படாதீங்க, இவெல்லாம் ஒரு டாக்டர் இல்லை, வாங்கய்யா. ஐயோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? வேலையே போச்சு. அப்போ நீங்களாம் அந்த இடத்துல யாரு? Hey!
ஐயோ அர்ஜென்ட்டா வருது. இது உதைக்கிற நேரம் உறகடத்துக்கே போயிடலாம் போல. சாவி போடலா? ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவன் ஏன் வச்சது தானே? டேய் வாடா. இல்லை சார் பரவாயில்ல. சிவா உட்காரு. இதுக்கு முன்னாடி எங்கே சார் வேலை பார்த்தீங்க? காமக்காம்பட்டியில். அவர் என்னை விட எல்லா பேஷண்ட்டையும் நல்லா பார்த்தார். விதி விளையாடிடுச்சு, அது எனக்கு ஒரு சதின்னு தான் சொல்லணும். டேய் தம்பி. யோ போயா. தம்பி கொஞ்சம் மேலே பார்த்து சொல்லுப்பா. ஐயோ என்னை போட்டு தாக்க போகிறான் தூக்க போகிறானே. அடடா தம்பி உக்கார், ஆசைப்பட்ட. தம்பி பெண்ணை பேக்கெட்டில் வைக்கணும், மனசை நமக்குள்ளே வைக்கணும். ரெண்டுத்தையும் தொலைச்சா தேட வேண்டியது இருக்கும். இது ஒரு ஆன்லைன் ஸ்டோரி, படத்தில் கதைலாம் இல்லை, கேரக்டர் தான் கதையே. ஒருத்தங்க நம்மளை நம்பி வந்துட்டா அவங்களும் நம்ம சொந்தந்தான். அவங்கக்கிட்ட கோவப்படாமல், கொச்சப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், காயப்படுத்தாமல் அன்பை காட்டணும். அதான மச்சான் நீ சொல்ல வர? ஆமாம் மச்சான், அதே தான். யோ போயா. உன்னோட ஷாட் அப்படி முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உன்னோட ஷாட் சீரியஸான ஷாட். தம்பி கொஞ்சம் மேலே பார்த்து சொல்லுப்பா, இதான் நீ சொல்லணும். அப்புறம் என்ன, அவன் பயந்து உட்காந்து. சரி. அவன் அப்படியே பயந்து எந்திரிப்பான். அந்த ஷாட் முடிஞ்சிச்சு, அப்புறம் நீ அப்படியே லென்த்தி டைலாக் பேசணும். நான் 1 ரூபா கொடுத்து இந்த பொசிஷன் வந்தோம்டா. நீ 1 லட்சம் ரூபா கொடுத்து ஏன் சித்து கேட்குதா? போட அந்த பக்கம். இதான் மச்சான் டைலாக். இதான் மச்சான். மச்சான் ஓகே மச்சான், கொஞ்சம் ஹியூமர். அப்படியா ஓகே. நான் எம்பிபிஎஸ், நீ ஏஹெச்எஸ். உன்னோட அதிகமான 1 லெட்டர் படிச்சிருக்கேன். 1 லெட்டர் அதிகமாக படிச்சிருக்கேன். ஓகே பண்ணுறோம். எல்லாம் ஓகே மச்சான், அந்த 70 வயசு கேரக்டர் அவன் செட் ஆக மாட்டானே. சரி ஓகே மச்சான், நான் மாற்றிக்கிறேன். அதான் நம்மளுக்கு இருக்கவே இருக்காரு. மருத்துவர்கள் நோயாளிகளிடம் நன்றாகவும் பணிவுடனும் நடந்து கொண்டால் நோயாளிகளின் பாதி நோய்கள் அப்போதே குணமாகிவிடும்.